ஹாய், பால்விந்த ஹோமே கார்ல. இந்த வாரம் நம்ம மில்லட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு சூப்பர் டீலக்ஸ் மல்டி கிரெயின் தோசா பார்க்க போகிறோம். வீட்டில் என்னென்ன ஐட்டம் கிரெயின்ஸில் வச்சுருக்கீங்களோ, மில்லட்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் கிரெயின். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், சிகப்பரிசி எடுத்திருக்கேன், குதிரைவாளி எடுத்திருக்கேன், வரகு எடுத்திருக்கேன், அப்புறம் திணை எடுத்திருக்கேன். பருப்பில் பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு கூட பச்சை பயிர் எடுத்திருக்கேன் தோலோட, கடலைப்பருப்பு, இது ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு சப்போஸ் கடலைப்பருப்பு ஒத்துக்காதுன்னா வேண்டாம், அப்புறம் துவரம்பருப்பு. இது இல்லாமல் எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன், கொண்டைக்கடலை இருந்தது, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சோயா சங்க்ஸ், சின்ன சின்னதாக இருக்குது, நீங்கள் சோயா பீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சோளம், அப்புறம் ஜவ்வரிசி. இது இல்லாமல் உங்ககிட்ட வேறு என்னென்ன இருக்குதோ வீட்டில் கிரைன்ஸில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னக்கிட்ட இப்போ அவைலபிலிட்டி இருந்ததை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் கம்பு கேழ்வரகு வந்து என்கிட்ட பவுடராக இருக்குது, மாவாக இருக்குது, அதனால இதில் நான் கட்டலை. ஆனால் இந்த தோசையில் கம்பு கேழ்வரகும் கூட நான் சேர்க்க போகிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, எந்த சத்துமே மிஸ் ஆகாது, கிரெயின்ஸில் இருக்கிற எல்லா சத்துமே நம்ம உடம்புக்கு கிடச்சிடும். இது மூலியமாக ஒரு ஈஸியான டிஃபனாக ஆச்சு. ஒரு மல்டிகிரெயின் சேர்க்கும்போது அதில் இருக்க சத்துக்களும் நம்ம கிடச்ச மாதிரி ஆச்சு. இப்போ ஒரு பவுலில் இந்த பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் தினை, எல்லாமே மெஷர்மெண்ட்டு கூட நம்ம இஷ்டம்தான், வரகு, குதிரைவாளி, ப்ரௌன் ரைஸ் அப்படி இல்லைன்னா புட்டரிசி அதுவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள், துவரம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு, இது ஆப்ஷனலுங்க, சப்போஸ் யாருக்காவது ஒத்துக்காத கடலைப்பருப்புனா வேண்டாம். அப்புறம் கருப்பு உளுந்து, இது உடச்சது இல்லைனா முழுசு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சைப்பயிறு, சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சைப்பயிறு இல்லைன்னா நீங்கள் பாசிப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி, சோளம், கொண்டைக்கடலை, அப்புறம் சோயா சங்க்ஸ், உங்கள்கிட்ட பெரிய சைஸ் சோயா அது இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இது இல்லாமல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கழுவிக்கோங்க. ஒரு நாலு அஞ்சு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 6 hours ஆகுது ஊறணுங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொண்டைக்கடலைலாம் ஊறுறதுக்கு டைம் ஆகும், அதனால் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம், இல்லை கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம தெரியும் இல்லையா, நம்ம வந்து பருப்புகள் எல்லாமே நம்ம சேர்க்கும்போது டைஜஷன் நமக்கு ஈஸியாக இருக்கணும், அதனால் ஒரு துண்டு இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக பீஸ் பண்ணிவிட்டு அதையும் கிரைண்டரில் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க, இல்லை மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ இதில் நான் வெங்காயம் சேர்க்குறேன், இது கூடவே கருவேப்பில்லை, பச்சை மிளகாய், இந்த ஐட்டத்தெல்லாம், கொத்தமல்லி, இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 3 hours விட்டுருங்க, ஏன்னா கொஞ்சம் புளிக்கணும். ஒருவேளை நீங்கள் இமீடியட்டாக ஊற்ற போகிறீங்கன்னா தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது இமீடியட்டாக ஊற்றலாம், இல்லைனா ஒரு 3 hours வெயிட் பண்ணுங்கள், இது இதாகும். இதில் முக்கியமான ஹின்ஸ் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒருவேளை இது வந்து வெங்காய தோசை மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும், அடை மாதிரி இருக்காது, அட் த சேம் டைம் மொறுமொறு நம்ம நார்மல் தோசை மாதிரி எனக்கு வேணும், அந்த வெங்காய தோசை மாதிரி திக்னஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லியை மாவு அரைக்கும்போது கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிருங்க, வெங்காயத்தை சேர்க்காதீங்க. அப்போ இந்த மாவு நல்லா நம்ம சாதாரண இட்லி தோசை மாவு பதத்துக்கு இருக்கும், நீங்கள் நல்லா இழுத்து நம்ம மெலிசாக ரோஸ்ட்டு கூட நம்மளால் போட முடியும், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி திக்காக ஊற்றுறது உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் குழந்தைங்களுக்கு சரி வராதுங்கிற பட்சத்தில் அரைக்கிறதுலையே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருங்க. வெங்காயம் சேர்க்க வேணாம், நீங்கள் சாதாரண தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தொட்டுக்கு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இல்லை சாம்பார் வச்சுக்கலாம், இல்லை கார சட்னி வச்சுக்கலாம், நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லாம். இது சாதாரண தோசை மாதிரியே தாங்க இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிரெயின்ஸோட சத்து கூட மிஸ் ஆகாமல் எல்லா சத்தையும் கிடைக்கிற மாதிரி நாம் இதை செஞ்சிட்டோம். வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சு பாருங்கள். வாரம் ஃபுல்லாக ஒவ்வொரு மில்லட்ஸாக உங்களால் செய்ய முடியல, கிரெயின்ஸ் சேர்க்க முடியலன்னா கூட ஒரு தடவை இந்த தோசையை செய்யுங்க, உங்களுக்கு அதோட சத்துக்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸிங்க, மாவு அரைக்கும் போது இது மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். எல்லாத்துலேயும் மெஷர்மெண்ட்டு கூட இது இவ்வளோ மெஷர்மெண்ட், இது கூட குறைச்சன்னு கிடையாது, நம்மளோட இஷ்டம்தான். நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறது கூட போடலாம், குறைச்சி போடலாம், நீங்கள் எப்படி அரைச்சாலும் அரைக்க வந்துடும், நல்லா ஊற்றவும் வந்துடும்.
ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த தோசை வந்துட்டு வெங்காய தோசை மாதிரி குண்டாக இருக்கும். அந்த மாதிரி குண்டாக இல்லாமல் நீங்கள் மொறு மொறுன்னு ரோஸ்ட் மாதிரி போடணும்னா வெங்காயம் போடாமல் இந்த இதையெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துடணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஹின்ஸு, இதை நீங்கள் என்ன செய்யலாம்னா, அந்த த்ரீ ஹவர்ஸ் ஊற வைக்கிறீங்க இல்லையா அரைச்சதுக்கப்புறம், அப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவா கலந்துட்டு ஊற புளிக்க வச்சுட்டு நீங்கள் ஊற்றி பாருங்கள். ரவா தோசை மாதிரியே இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள் தோசை எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்.